நேம் சத்யநாராயணன், விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். ஸோ நான் வந்து பிலிட் பிஎட் முடிச்சுட்டு ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு நாலு வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன விபத்து, கொரோனா வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. அந்த டைமில் வந்து எனக்கு அந்த வேலை போயிடுச்சு. ஸோ ஸ்கூல் தனியார் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இருந்தாலுமே எனக்கு பெரிய லெவலில் இன்கம் வரல. நான் வாங்கிட்டு இருந்தது ஒரு 12,500 தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு போதுமானதாக இல்லை. அதுக்கப்புறம் என்னடா பண்ணலாம், வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சுச்சுவேஷனில் ரொம்ப மன உடஞ்சி உட்காந்துட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து ஷேர் சாட்டில் வந்து நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதை பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு ட்ரை பண்ண உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இதை நம்ம ஃபுல் டைமாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால், எந்த ஒரு ஜாபுக்குமே நான் ட்ரை பண்ணல. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பு நான் எடுத்து ஃபுல் டைமாக நான் பண்ணி இந்த அளவுக்கு நான் பிரான்ச் டைரக்டர்ன்ற ஒரு லெவலில் வந்திருக்கேன்னா அதுக்கு முத காரணம். ஸோ என்னுடைய அப்ளைன் சப்போர்ட் இங்கே நல்லாவே கிடைக்குது. ஸோ அதனால் வந்து மற்ற டீமில் எப்படின்னு தெரியல, பட் ஆனால் நம்ம சரவணன் சார் டீமில் அந்தளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு பண்ணிங்கன்னா, ஸோ என்ன மாதிரி நீங்களும் ஒரு பிரான்ச் டைரக்டர் ஆகிட்டு அதுக்கு மேலே இன்கம் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். விஷ்வல் தேங்க்யூ.